கடற்கரை மூலாவில் எல்லாமே மா உற்பத்தியாளர்கள் தான், மா உற்பத்தி பண்றவங்க தான். இந்த ஆண்டு மா 1 லட்சம் ஏக்கரே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 லட்சம் ஏக்கர்ல 5% கூட மாங்காய் இல்லை. எல்லாரும் மருந்து அடிச்சிருக்கோம், உரம் போட்டிருக்கோம், எல்லா வகையான வருஷா வருஷம் பண்றது மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் 1 பிஞ்சு கூட இல்லை, கூரை இறங்கி போச்சு. 1-2 பிஞ்சு இருந்தால் அந்த 5% இருக்கிற பிஞ்சும் குற்றம் வந்த மாதிரி பிஞ்சு பூரா வால் பேனை அடித்து அந்த பிஞ்சு எல்லாம் பால் வந்து எல்லாம் நொந்து போயிடுச்சு. அது மாங்காயோ ஜூஸ் ஃபேக்டரிக்கோ பழம் சாப்பிட்றதுக்கோ வராது, முற்றிலும் அழிஞ்சி போச்சு. ஏற்றாலும் 500 கோடி ரூபாய் சரக்கு இங்கே வர வேண்டியது முற்றிலும் அழிஞ்சி போச்சு. இதே மாதிரி டெல்டா பகுதியில் நெல்லுக்கு பாதிக்கப்பட்டால் அரசு பேரிடராக எடுத்துக்கொண்டு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கொடுக்குறாங்க. இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் 1 லட்சம் ஏக்கரில் மா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆகவே விவசாயிகளுக்கு இந்த 1 லட்சம் மருந்து அடிச்சது 50,000 போச்சு, வர வேண்டியது 1 லட்சம் ரூபாய் வருவாய் போச்சு. ஆக இதுக்காக பேரிடராக அரசு உடனடியாக கருதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 1 லட்சம் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நேரடியாக இழப்பீடாக அரசு வழங்கணும் அப்படிங்கிறதா இந்த கூட்டத்தினுடைய தீர்மானம். அரசு 1 வாரத்துக்குள் இந்த பணத்தை கொடுக்கலன்னா வர 20/4/2023 புதன்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இப்போ நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஓகேப்பா, தாக்குதல் அதிகமாக இருந்த காரணத்தினால் 99% மாப்பூக்கள் எல்லாம் இருந்துச்சு, திருச்சி வராமல் இருந்திருந்தது, செடி நெருப்பு செடி நின்று இருந்தது. இதில் அதன் மருந்துகள் மார்க்கெட்டுக்கு வர முடியாத அளவுக்கு காய்கள் எல்லாம் சீரழிந்திருந்தது. ஆகவே 90% மாங்காய் இழப்பு இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு வந்து 50,000 ரூபாய் இழப்பீடாக இந்த ஆண்டு வழங்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதை 1 வாரத்திற்குள் அரசு ஒரு ஆய்வு கமிட்டியை அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தமிழக மாவட்டம் சார்பாக கவனித்து பார்ப்பது என்று நல்ல ரேட்டு.